இணைந்திருக்கின்றோம். இது வணக்கம் தமிழர்களே நிகழ்ச்சி. வணக்கம் தமிழர்களே நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான ராசிபலன் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய நாளை நாங்கள் முக்கியமான நாளாக நாங்கள் நினைவுபடுத்தியிருந்தோம். உலக உளநல தினமாக இன்றைய நாள் வந்து கொண்டாடப்படுகின்றது. அதாவது இந்த உளநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏன் வருகின்றது என்று பார்க்கின்ற போது முக்கியமான விஷயம் ஒன்று வந்து சூழலாக அமையும், குடும்ப சூழ்நிலையாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு ஏதாவது வேலைப்பாளுவோ எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது கூட எங்களுக்கு வந்து உளநலம் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகும். அதாவது தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒரு மன நெருடல் அல்லது அழுத்தம் கொடுக்கிற ஒரு சம்பவம் நிகழ்கிறது என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்களில் அது விலகி போகும் என்று சொன்னால் அது வேறு விடியும். ஆனால் அதுவே தொடர்ச்சியாக அவருக்கு அது ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அதை அவர் உள்வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அது அவருக்கு வேறொரு உள நோயாக மாறுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. உள நோய் என்றால் என்ன என்பதை வந்து எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு நபர் அவர் எப்படி உங்களோட பழகுகிறார், பேசுகிறார், அவர் எப்படி எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் என்கிற விடயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள், பேச்சுக்களிலே திடீரென மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தினால் மற்றவர்கள் அவற்றை விளங்கிக் கொண்டு அதனால் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய மாற்றம் என்று மற்றவர்களால் உணரப்படுகிறது என்கின்ற ஒரு விடயம் தெரியப்படுத்தப்பட்டால் அது ஒரு வகையான அவருக்குரிய உளநோயாக காணப்படுகிறது. இது சில நேரங்களிலே இப்படிப்பட்ட தாக்கங்கள் நீங்கள் சொன்ன புறக்காரணிகளால் மட்டுமல்ல, அவை இந்த பரம்பரை வியாதியாக கூட, அதாவது ஜெனடிக் டிசோர்டர் என்று கூறுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட இவை ஏற்படலாம். சரி, பார்க்கலாம் எப்படிப்பட்ட விடயங்களா ஏற்படுகிறது. இது தொடர்பான ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு காணொலி ஒன்று இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். சரி, பார்க்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக காத்திருக்கிறது இன்றைய ராசிபலன் பகுதி. வாருங்கள் அந்த பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். அம்பிகையினுடைய அருட்குமாரர் விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளை பணிந்து கொண்டு எல்லாம்பல்ல இறை பரம் கருணையினுடைய பெரும் புகழை வாழ்த்தி நான் வழிபாடு பூசணி ஏற்றுகின்ற அன்னை ஸ்ரீ நெல்லண்டை பத்ரகாளி வீரமாகாளி வடபத்திரகாளி அம்பாளினுடைய திருப்பாதார விந்தங்களை சிறப்பின் கண்ணே வேண்டிக் கொண்டு இன்று சர்வாரி வருடம் புரட்டாதி மாதம் 24ஆம் நாள் 10/10/2020 சனிக்கிழமையாகும். இன்று புரட்டாதி 4ஆம் சனிக்கிழமையாகும். அட்டமி திதி கூடிய நாளாகும். தேபிரை அட்டமி திதி கூடியதாகும். சித்தம் பிற்பகல் 1:15 வரைவரையும் சித்தம். புனர்பூச நட்சத்திரம் முற்பகல் 8:24 வரையும் அமைந்து கொள்ளும். ராகு காலம் 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரையும் ராகு காலம். சுப நேரம் மாலை 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரையும் சுப நேரம் அமைந்து கொள்ளும். இன்று புரட்டாதி மாத 4ஆம் சனிக்கிழமை. புரட்டாதி மாதத்தை கன்னி மாதம் என்று சொல்லுவார்கள். கன்னி மாத சனிக்கிழமை சிறப்புக்குரியதாகும். சனி நீராடு என்று அவை அறிந்திருக்கிறார்கள். எனவே சனிக்கிழமை தோய்ந்து நல்லாடைகள் அணிந்து உலர்ந்த வஸ்திரங்கள் தரித்து ஆலய வழிபாட்டம்சங்களை மேற்கொள்வது சிறப்புடைய, அதுவும் சிவாலய வழிபாட்டம்சங்களை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் இன்று சனிக்கிழமை என்பதனாலே ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். காலை மாலை கடவுளை வணங்கு என்ற வார்த்தைக்கு இணங்க அமைய வேண்டும். மனித வாழ்க்கையின் அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படை உரிமைகள் சமயம், வழிபாடு. எனவே கிரக அமைவுகள், பூமி சுழற்சிகள், சூரியோதயம், சூரிய அஸ்தமனம், சந்திரனுடைய நிலை, செவ்வாயினுடைய நிலை, புதன் நிலை, வியாழ பகவானுடைய நிலை, வெள்ளியினுடைய நிலை அதாவது சுக்கிரன் நிலை, சனி நிலை பார்த்து ராகு கேதுக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றவோ அதை அவை அந்தந்த கிரகத்தினுடைய சார்புகளை எங்களுக்கு தந்துவிடும். எனவே அதை சாயா கிரகங்கள் என்று அழைப்பார்கள். அந்த வகையிலே
இன்று அஸ்வினி பரணி காதி முதலாம் பாதம் மீட ராசி நேயர்களுக்கு நலம் மிக்கதாகும். இடவராசி நேயர்களுக்கு நண்பர்களினாலே நன்மைகள், நட்பு உடைமையினுடைய சிறப்புகளினாலே பெருமைகள் போன்றவை அமைந்து கொள்ளும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கும். புதிய புதிய விடியதானங்களை அறிமுகம் செய்து அதிகாரிகளினுடைய வாழ்த்துக்களை பெற்று தொழிலாளர்கள் அல்லது பணியாளர்கள் உயர்வை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்து விடுகிறது. கடகராசி நேயர்களுக்கு மெல்லிய மெல்லிய பகைகள் இடைத்தடைகள் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு விருத்தியான செயற்பாடுகள், உற்சாகமான செயற்பாடுகள், உயர்வுகள் காத்து நிற்கின்றது. கன்னிராசி நேயர்களுக்கு செலவு ஸ்தானம், செலவுகள் பல வகையிலும் அமைந்து கொள்ளும். துளாராசி நேயர்களுக்கு பாராட்டு. தனுராசி நேயர்களுக்கு கவனமாக செயற்பட வேண்டியிருக்கும். பாகனாதி போன்றவை அவதானமாக இருக்க வேண்டும். மகர ராசி நேயர்களுக்கு சாதனைகள் காத்திருக்கின்றது. கும்பராசி நேயர்கள் அமைதியாக சிறப்பான ஒழுக்க ரீதியான விடயதானங்களே பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்கும். கும்பராசி நேயர்கள் அமைதி. மீனராசி நேயர்களுக்கு அலைச்சல். எனவே இந்த வகையிலே இன்று பொதுவாக மீனராசி நேயர்கள் மற்றும் கடகராசி நேயர்கள் தவிர்ந்த ஏனைய ராசி நேயர்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக அமைந்து விடுகிறது. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வேண்டி வாழ்த்தி வணங்கி டான் டிவி நிறுவனத்தினர்களை மனநலம், உளநலம் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களினுடைய வார்த்தைகள் ஓங்கி வாழ்வியல்லே சோதிடம் அல்லது பலன் சிறப்பை தரும் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாளாகும். எல்லாம் வல்ல இறை பரம் கருணையை வாழ்த்தி வணங்கி சுபமஸ்து, சுபம் நன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.